بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத் குரிய நர்மை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை தீனை கற்று விளங்குகின்ற ஒரு உன்னதமான சபையில் நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் சென்ற வாரம் நமது தொழுகைகள் உயிரோட்டமாக அமைவதற்குரிய சில வழிகாட்டல்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்து உங்களுக்கு விளக்கினோம். அந்த தொடரில் இன்னும் சில விடயங்களை உங்களுக்கு நினைவூட்டலாம்னு நினைக்கின்றேன். தொழுகை என்ற அந்த உன்னதமான இபாதத், வணக்கம், அதை ஒரு மனிதன் எந்த அளவு தனது வாழ்வில் கடைபிடிக்கின்றானோ அந்த அளவு அவனுடைய வாழ்வென்பது ஒளிமயமானதாக அமையும், பிரகாசமிக்கதாக அமையும் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக சுன்னாவின் மூலமாக விளங்குகின்றோம். சென்ற வாரம் நாம் பார்த்த அம்சங்களை சுருக்கமாக நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய விடயங்களுக்கு செல்லலாம். அதிலே முதலாவதாக நாம் பார்த்த அம்சம் என்னவென்றால், தொழுகைக்கான அழைப்பு அதான் சொல்லப்படுகின்ற போது அதற்கு நாம் உரிய முறையிலே பதில் சொல்வது, உள்ள தூய்மையோடு அதனுடைய பொருளை உணர்ந்தவர்களாக விளங்கியவர்களாக அதற்கு நாம் பதில் சொல்வது, அதை தொடர்ந்து ஓத வேண்டிய துவாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்ளுதல், அதேபோன்று தொழுகைக்காக நாம் நிறைவாக உதூ செய்து கொள்வது, உதூ செய்வதற்கு முன்னால் நாம் மிஸ்வாக் செய்து கொள்வது, பல் துலக்கிக் கொள்வது, ஒருவர் தான் தனது வீட்டில் தனது வசிப்பிடத்திலே உது செய்து கொண்டு மஸ்ஜிதை நோக்கி வருவது சிறப்பானது என்பதையும் நாம் பார்த்தோம். உதுவை நிறைவாக முழுமையாக செய்து முடித்ததன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனையை, துஆவை நாம் ஓதிக்கொள்ளுதல். உதுவை தொடர்ந்து என்ன துஆவை ஓதுமாறு அல்லாஹுடைய ரசூல் கற்றுத்தந்தார்களோ அதை நாம் ஓதிக்கொள்ளுதல். ஒருவர் நிறைவாக வுதுவை செய்து முடித்ததன் பிறகு தூய்மையான உள்ளத்தோடு அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளுதல். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம்தான் கூலி என்று வாக்களித்திருக்கிறார்கள். அதேபோன்று அதிகமான எட்டுக்களை வைத்து ஒருவர் மஸ்ஜிதை நோக்கி நடப்பது, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் மிகப்பெரிய சிறப்புகள்.
நன்மைகள் பதியப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவரது அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படுகின்றன என்ற செய்திகளை எல்லாம் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று ஒருவர் மஸ்ஜிதை நோக்கி செல்கின்ற போதும் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போதும் ஓத வேண்டிய துவாக்கள் பிரார்த்தனைகளிலே கவனம் செலுத்துவது, இந்த விடயங்களையெல்லாம் நாம் ஏன் பார்த்தோம் என்று சொன்னால், தொழுகைக்காக ஒருவர் தன்னை இவ்வாறு தயார்படுத்தி கொள்கின்ற போது தொழுகை உயிரோட்டமாக அமைவதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில்தான் இந்த விடயங்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்தினோம். அதேபோன்று இதனுடைய சிறப்புகளை எல்லாம், இவைகளுக்கெல்லாம் என்னென்ன சிறப்புகளை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்களோ அந்த சிறப்புகளையும் நாம் விளங்கி உணர்ந்து செய்கின்ற போது அது மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சொல்கின்றான், யாபனி ஆதம ஹுது ஜீனதக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். 7வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனமாக அவன் சொல்கிறான், ஆதமுடைய மக்கள் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது நீங்கள் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள், உங்களை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் முடிந்தவரை அல் குர்ஆன் நமக்கு தருகின்ற இந்த கட்டளையை நாம் பேணுவது, ரப்பை தொழுவதற்காக வரக்கூடிய நாம் உதுவு செய்து கொண்டு நிறைவாக உதுவை செய்து கொண்டு வருகின்ற நாம் அழகான முறையிலே நமது ஆடைகளை அமைத்து கொண்டவர்களாக நாம் வருவதும் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற உன்னதமான ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கின்றது. மஸ்ஜிதுக்குள் ஒருவர் நுழைகின்றார், மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போது ஓத வேண்டிய அந்த துவாக்களை நிறைவு செய்ததன் பிறகு அவருடைய உணர்வுகள், அவருடைய ஈமானிய உணர்வுகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே மிகவும் விருப்பத்துக்குரிய இடங்கள் மஸ்ஜிதுகள். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அவனது மஸ்ஜிதிலே இருக்கின்றோம், அவனது மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடத்திலே இருப்பதென்பது அல்லாஹ் எம்மை பொருந்தி கொண்டிருக்கிறான், விரும்பி இருக்கிறான் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்றோம் என்று சொன்னால், இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், அதில்தான் நான் அமர்ந்திருக்கின்றேன் என்ற அந்த ஈமானிய உணர்வுகள் நமக்குள் இருக்க வேண்டும். அபகதுல் பிலாத் இலல்லாஹி அஸ்வாக்கு, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய இடங்கள் கடைத்தெருவுக்கள், அந்த இடங்களில் தான் இன்று அதிகமானவர்கள் தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் அவைகளிலே தங்களுடைய நேரங்களை கழிப்பதென்பது மிக குறைவாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம். அது மாத்திரமல்லாமல் நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு சாரார், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பட்டதாக இருக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த செய்தியையும் நீங்கள் புகாரியில் 660வது செய்தியாக பார்க்கலாம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அப்போ எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கின்ற போது மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் மறுமையிலே வைத்திருக்கிறான். எனவே உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருப்பதென்பது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியம். ஏனெனில் இன்று பிரச்சனை என்னவென்றால், நாம் மஸ்ஜிதுகளில் இருந்தாலும் நமது உள்ளம் வெளியில் தான் இருக்கிறது, வெளியில் ஏதாவது ஒரு காரியத்தோடு தொடர்பட்டதாகத்தான் இருக்கிறது. தொழுகையில் கூட 5-10 நிமிடம் தொழுகை, அந்த தொழுகையில் கூட நமக்கு உள்ளத்தை சரியான முறையிலே வைத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, உள்ளம் ஏதோ ஒன்றோடு தான் தொடர்பட்டதாக, உலக காரியங்களோடு தொடர்பட்டதாகத்தான் இன்று உள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உடல் மஸ்ஜிதிலே இருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதிலே இல்லை, தொழுகையிலே இல்லை. அப்போ இது ஒரு அவலமான ஒரு நிலை, கவலைக்குரிய ஒரு நிலை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு நேர்மாற்றமான ஒரு நிலையை சொல்கிறார்கள், அவர் உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த காரியத்தோடு தொடர்பட்டவராக இருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே,
இந்த சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான். அவனுக்கு மிகவும் விருப்பமான அவனது மஸ்ஜிதோடு எவருடைய உள்ளம் தொடர்புபட்டிருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிழல் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த சிறப்புகளை நாம் உணர்ந்தவர்களாக அந்த மஸ்ஜிதுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். மஸ்ஜித் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடமாக இருக்கிறது. மஸ்ஜிதில் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, எது அவனுடைய பொருத்தத்துக்குரிய செயல்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், மஸ்ஜிதுகளில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக மார்க்கம் தடுத்த விடயங்கள், இசை போன்றவைகளெல்லாம் மொபைல்களிலிருந்து ஒழித்து கொண்டிருக்கின்றன. இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்போ இதை கூட இன்று வந்து மஸ்ஜிதுக்குள் இந்த தவறு என்னிடமிருந்து இந்த தவறு நடக்கின்றது என்ற எந்த ஒரு குற்ற உணர்வு மற்றவர்களாக இதை ஒரு சர்வசாதாரணமான ஒன்றாக இன்று எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள் இப்படி தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஒரு விஷயம், அப்போ இப்படி மஸ்ஜிதினுடைய அந்த புனிதத்துவம் இன்று படிப்படியாக அது இழந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ மஸ்ஜிதினுடைய அந்த சிறப்பை, அதனுடைய கண்ணியத்தை நாம் உரிய முறையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே நாம் உள்ளச்சத்தை அமைத்து கொள்கின்ற அந்த தொடரிலே, தொழுகையிலே நாம் அமைதியை பேண வேண்டும். ரப்புக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம். ரப்புக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த ரப்புல் ஆலமீன் அகிலங்கள் அனைத்தினுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். யௌம யகூமு அன்னாசு லிரப்பில் ஆலமீன் அவன் சொல்கிறான். மறுமையுடைய நாளில் அகிலங்களின் அதிபதியான ரப்புக்கு முன்னால் அவர்கள் அனைவரும் நிற்கப் போகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிந்தனைகள் உணர்வுகள் நமக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தொழுகையிலே ரப்புக்கு முன்னால் நிற்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவனுக்கு பல விடயங்கள் எளிதாக்கப்படும். இன்று தொழுகையிலே நிற்காதவர்கள் கூட நாளை மறுமையில் ரப்புக்காக எழுந்து நின்று தான் ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அனைவரும் அவனுடைய அழைப்புக்கு பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ரப்பின் முன்னால் நாம் தொழுகைக்காக நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு நாம் தொழுகையிலே அமைதியை பேண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர் தொழுதுவிட்டு வந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்கின்ற போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பதில் சொல்லியவர்களாக, இர்ஜி ஃபஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீர் தொழுவீராக, மறுபடியும் நீர் போய் தொழுவீராக, நீர் தொழவில்லை. தொழுதுவிட்டு வருகிறார், அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மூன்று முறை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் தொழுகையை கற்றுத்தருமாறு கேட்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். அதில் சொன்ன முக்கியமான விடயம் என்ன? ஒவ்வொரு தொழுகையினுடைய அந்த ஒவ்வொரு இருப்பிலும், தொழுகையினுடைய ஒவ்வொரு அந்த சந்தர்ப்பங்களிலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகையிலே நமது உடல் உறுப்புக்கள் அமைதியை பேணுவதொரு உள்ளம் தொழுகையிலே இருக்க வேண்டும். உள்ளத்தை நாம் தொழுகையிலே ஆக்கிக்கொள்ள வேண்டும். புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ரஃபஅ ராஸஹு மினர் ருகு, அவர்கள் ருகுவிலிருந்து எழுந்துவிட்டு எழுந்தார்கள் என்று சொன்னால் நாம் மறந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூத் செய்வதற்கு மறந்து விட்டார்கள் என்கின்ற அளவுக்கு அவர்கள் நிற்பார்கள். எனவே இதில் நாம் ஒவ்வொரு அந்த இடத்திலும் நமது உறுப்புக்கள் அமைதியை பேணுகின்ற அளவுக்கு, அந்த அந்த இடத்துக்கு அந்த உறுப்புக்கள் வருகின்ற அளவுக்கு நாம் அந்த இடங்களிலே மிக அமைதியாக தொழுகையை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த உன்னதமான இந்த உயரிய வணக்கம், இதில் நாம் ரப்போடு உரையாடுகின்றோம் என்ற அந்த உணர்வு, எமது ரப்போடு நாம் உரையாடுகின்றோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள். அவர்கள் இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு முறை கிப்லாவின் பக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சிலை காணுகிறார்கள், அதனுடைய அடையாளங்களை காணுகிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்தவர்களாக அதை தனது கரத்தினாலே அகற்றினார்கள், சுத்தப்படுத்தினார்கள்,
அதை அகற்றிவிட்டு சொன்னார்கள், இன்னா ஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் இதா காமஃபி சலாத்தி, அவர் தனது தொழுகையிலே நிற்கிறார் என்று சொன்னால், ஃப இன்னஹூ யுனாஜி ரப்பஹு, அவர் தனது ரப்போடு தான் உரையாடுகின்றார், தனது ரப்போடு தான் அவர் உரையாடுகிறார். அவர் அவருடைய ரப் அவருக்கு முன்னால், கிப்லாவின் முன்னால் அந்த ரப் அவருக்கு அவரோடு உரையாடுகின்றார். எனவே கிப்லாவின் திசையாக அந்த பக்கமாக நீங்கள் எச்சிலை துப்பாதீர்கள், உங்களுடைய இடப்பக்கமாக அல்லது பாதத்துக்கு கீழ் அல்லது உங்களுடைய ஆடைகளை அதை தேய்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கலாம், 405வது செய்தியாக. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு, தொழுகையிலே நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டிவிட்டோம் என்று சொன்னால், ரப்பு நமக்கு முன்னால் இருக்கிறான், ரப்போடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வுகள், ஏனெனில் சிலருடைய உடல் உறுப்புக்கள் உள்ளச்சமாக இருப்பது போன்று வெளிப்படையாக அவர்களுக்கு தென்பட்டாலும் உள்ளம் தொழுகையிலே இல்லை, உள்ளம் வேறு வேறு விடயங்களிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த உள்ளத்தை என ரப்போடு பேசுகின்ற போது, உரையாடுகின்ற போது நமது உணர்வுகளும் சிந்தனைகளும் அதில் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நமது தொழுகைகளை அமைக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஒருவர் இந்த தொழுகையிலே இருக்கின்ற போது மரணத்தை நினைவு கூறுதல், மரணத்தை நினைவு கூறுவதென்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்திய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், ஒருவருக்கு மிகச்சிறந்த உபதேசம் மௌத் தான், அதைவிட சிறந்த உபதேசம் வேறு எதுவும் இல்லை. அதை சிந்திப்பார் என்று சொன்னால் அது மாத்திரமே அவருக்கு போதுமான உபதேசமாகும். அந்த அளவு செய்திகள் அதில் இருக்கின்றன. எனவே மரணத்தை ஒருவர் நினைவு கூறுவதென்பது, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருடைய வாழ்நாளில் அவருடைய இறுதி நேரம், அவர் கொல்லப்பட போகின்றார், கொல்லப்பட போகின்ற அந்த நேரத்திலே 2 ரகாத்துகள் தொழுவதற்கு அவர் அவகாசம் கேட்டு, அந்த 2 ரகாத்துகள் தொழுவதற்கு அவருக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு அவர் தொழுவார் என்று சொன்னால் அந்த தொழுகை எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள். நறுமையான சகோதரர்களே, அப்போ ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு இறுதி தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு இறுதியானதாகத்தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருந்தாலும் அதிலே பலவீனம் காணப்படுகிறது. முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது, 23545வது செய்தியாக. அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே, ஒரு மனிதர் அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு சுருக்கமான முறையிலே உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். ஒரு உபதேசத்தை செய்ய, அது மிக ரத்தின சுருக்கமாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அவருக்கு முதலாவதாக செய்த உபதேசம், இதா குந்தபி சலாத்திக், நீர் தொழுகைக்காக நின்றால் நீர் எப்படி நிற்க வேண்டும், இந்த தொழுகை தான் எனது கடைசி தொழுகை, இந்த தொழுகை நான் விடைபெற்று செல்ல போகின்ற இறுதியான தொழுகை என்ற உணர்வோடு நீர் நிற்பீராக என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இந்த செய்தியிலே பலவீனம் இருக்கிறது. ஆனாலும் இதனுடைய கருத்து என்பது, நாம் சிந்திக்க வேண்டிய இடம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை நினைவு கூறுவதென்பது, இது நான் தொழுகின்ற இறுதி தொழுகை என்பது, நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த நொடி நமக்கு தெரியாது. எனவே நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகை எனது வாழ்நாளில் நான் தொழக்கூடிய இறுதி தொழுகை, இதற்கு பிறகு எனக்கு தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. எனவே இந்த உணர்வுகள் வருகின்ற போது என்ன செய்யும் என்று சொன்னால், உள்ளச்சம் அதிகரிக்கும், தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக மாறும். ஆனால் இன்று பிரச்சனை என்னென்று சொன்னால், நிறைய உலகியல் சிந்தனைகளோடு தான் நாம் தொழுகைக்கு வருகின்றோம். நிறைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், மற்ற உலகியல் சிந்தனைகளோடு வரும்போது தொழுகையில் அந்த ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அந்த சிந்தனைகள் தான் எப்போது தொழுகையை முடித்துவிட்டு செல்வது என்ற ஒரு நிலையில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நமது இலக்காக இலட்சியமாக மறுமையை நாம் ஆக்குகின்ற போது, அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை ஆக்குகின்ற போது தான் இந்த வணக்கம் உயிரோட்டம் உள்ளதாக அமையும். அதேபோன்று நாம் இந்த தொழுகையிலே உள்ளச்சத்தை பேணுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ஓதப்படுகின்ற திருமறை வசனங்கள், அந்த வசனங்கள், அதே போன்று நாம் ஓதக்கூடிய திக்ருகள், தொழுகையிலே நாம் ஓதுகின்ற திக்ருகள், இவைகளை நாம் சிந்தனைகளுக்கு எடுத்து அதோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல், அதோடு ஒரு நெருக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ளுதல், அது நமது
தொழுகையினுடைய உயிரோட்டத்தை உள்ளச்சத்தை காக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருள் என்ன என்பதை நம்ம எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம். திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற இந்த அத்தியாயம், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். இது மிகவும் கவலையான ஒரு நிலை. நாம் இந்த அத்தியாயத்தினுடைய பொருளை உரிய முறையிலே விளங்குவது, அறிந்து கொள்வது, அது வந்த தொழுகையில் நாம் உள்ளச்சத்தை உயிரோட்டத்தை ஆக்கிக் கொள்வதற்கு அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இமாம் அதை ஓதுகின்ற போது, அதை நாம் ஓதுகின்ற போதும் அதனுடைய பொருளை நாம் உணர்வோம். அது சொல்கின்ற செய்திகளை நாம் உணர்வோம். இது தொழுகையினுடைய உயிரோட்டத்தை காக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஓதுகின்ற ஒவ்வொரு திக்ருகளும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஓதுகின்ற திக்ருகள், துவாக்கள், அது என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது, இவற்றை நாம் அறிந்து கொள்வது, இவற்றை நாம் அறிந்து விளங்குகின்ற போது அதனோடு ஒரு நெருக்கமான தொடர்பு நமக்கு ஏற்படும். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதுவும் தொழுகையிலே உயிரோட்டத்தை உள்ளச்சத்தை பேணுவதற்குரிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நீங்கள் அபூ தாவூதிலே பார்க்கலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு மனிதர் இந்த தொழுகையிலே வுதுவை அழகான முறையிலே செய்து, அதே போன்று வசல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, தொழுகைகளை அதனுடைய நேரங்களிலே உரிய முறையிலே நிறைவேற்றி, அதம்ம ருகூஅஹுன்ன அதனுடைய ருகூவை நிறைவாக செய்து, வ ஹுஷூஅஹுன்ன அதனுடைய உள்ளச்சங்களை உரிய முறையிலே பேணுவாரோ. ஏன்னா இன்று வந்து உள்ளச்சம் வந்து சிலர்கள் வந்து தொழுகையுடைய அர்க்கான்களை கவனிப்பார்கள், ஆனால் உள்ளச்சம் என்பது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்காது. அப்போ இந்த தொழுகையில் உள்ளச்சத்தையும் இவர்கள் பேணுவார்களோ, காணலஹு அலல்லாஹி அஹதுன், அல்லாவிடத்தில் அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. எவர்களுடைய செயல்பாடுகள் தொழுகை இவ்வாறு அமையவில்லையோ, அல்லாவிடத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை. அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அபூதாவதில் 425 செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, உபாதத் இப்னு அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அந்த செய்தியை ரிவாயத்து செய்கின்றார்கள். எனவே நாம் உள்ளச்சத்தை தொழுகையிலே எந்த அளவு பேணுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாவிடத்தில் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது, அதற்குரிய ஒரு உறுதிமொழி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முஸ்லிமில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், 1850 செய்தியாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு நாள் இரவு நான் அல்லாஹுடைய ரசூலோடு இரவு தொழுகையிலே இருக்கின்றேன். அந்த நீண்ட ஒரு செய்தியிலே அவர்கள் சொல்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா மர்ர பி ஆயத்தின் ஃபீஹா தஸ்பீஹுன், அல்லாஹுவை துதி செய்கின்ற வசனங்கள், அல்லாஹுவை துதி செய்வீராக என்ற வசனங்கள், அந்த வசனங்களை அல்லாஹுடைய ரசூல் கடந்து செல்கின்ற போது சப்பஹ அவர்கள் தஸ்பீஹ செய்வார்கள், சுபஹானல்லாஹ் அல்லாஹுவை துதி செய்வார்கள். அதே போன்று இதா மர்ர பி சுஆலின், ஏதாவது ஒன்றை கேட்பீராக, சுவர்க்கத்தை கேட்பது, இப்படி நன்மைகளை கேட்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் கடக்கின்ற போது அந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், பிரார்த்திப்பார்கள். வைதா மர்ர பி தஅவுதின், ஏதாவது ஒன்றை விட்டு நீர் பாதுகாப்பு தேடுவீராக என்ற இடங்களை கடக்கின்ற போது, கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் என்பதை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே 1850 செய்தியாக இது இடம்பெறுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிஞர்களுக்கு மத்தியில் இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது வந்து சுன்னத்தான இரவு தொழுகைகளில் மாத்திரமா, ஃபரதிலும் இதை கடைபிடிக்கலாமா என்றால், அதிகமான அறிஞர்கள் ஃபரதிலும் இதை என்ன செய்ய முடியும், ஒருவர் இதை பேணலாம், ஆனால் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்ற போது செவிசாய்ப்பது கடமை என்ற இடங்களில் அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நாம் குர்ஆனில் இப்படியான இடங்களை நாம் கடந்து செல்கின்ற போது, தஸ்பீஹ், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள்,
அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்ற இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த கட்டளையை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு அதனுடைய பொருள் தெரியாது. எந்த இடத்துல அதை செய்வதென்ற அந்த முறை நமக்கு அதனுடைய பொருள் தெரியாத காரணத்தால் நாம் தெரியாமல் இருக்கிறோம். அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. என்னது இது, விளங்கவில்லையே குர்ஆன் எனக்கு, இதனுடைய மொழி தெரியாமல் இருக்கிறது என்ற கவலையெல்லாம் நமக்கு என்னது கிடையாது. பண்பிற்குரிய சகோதரர்களை, அந்த மொழியை படிப்பதற்கு குர்ஆனை, அதனுடைய அந்த உண்மையான இன்பத்தை, ருசியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமடைந்து விடும் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகிவிடும் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனின் மூலம் நிறைவு பெற மாட்டீர்கள். குர்ஆனின் மூலம் என்னது போதுமென்று நிறைவடைய மாட்டீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகிவிடும் என்று சொன்னால் இன்னும் தேவை என்று தான் இருக்கும். இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் ஓத வேண்டும், இன்னும் விளங்க வேண்டும் என்று தான் உங்களுடைய அந்த உள்ளங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். அந்த இன்பங்களை அனுபவித்தவர்கள் தான் நபித்தோழர்கள், அந்த இன்பங்களை கண்டவர்கள் தான் சஹாபாக்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே குர்ஆனுடைய வசனங்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பை எப்படி ஏற்படுத்துவது, குறைந்த அளவு சிறிய சூராக்கள், நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதுகின்ற சிறிய அத்தியாயங்கள், அப்போ இதனுடைய பொருளையாவது நாம் என்ன செய்வது, விளங்குவது. அந்த அத்தியாயத்தை நாம் தொழுகையிலே ஓதுகின்ற போது இதுதான் இதனுடைய பொருள். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதும் போது நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன் என்று. அப்போ அந்த பொருள் என்ன செய்யும், அதை நாம், அது நமது சிந்தனைக்கு வரும். அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் என்று அல்லாஹு சமத் என்று ஓதும் போது வரும். லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை, அந்த வசனத்தை ஓதும் போது அந்த பொருள் வரும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை என்பது அந்த வசனத்தை ஓதும் போது வரும். எனவே நறுமையான சகோதரர்களை, குறைந்த அளவு சிறிய சிறிய சூராக்கள், அத்தியாயங்களுடைய பொருளையாவது நாம் விளங்குவது. ஏன், அது ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை நமக்கு தொழுகையிலே அந்த உள்ளச்சத்தோடு ஏற்படுத்தும், அந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொழுகையில் நாம் திரும்ப திரும்ப ஓதுகின்ற இந்த அத்தியாயங்களுடைய பொருளையாவது நாம் உரிய முறையிலே விளங்கிக் கொள்வது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், இப்படியாக தொழுகையிலே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்ற இடங்கள், புகழுகின்ற இடங்கள், பிரார்த்திக்கின்ற இடங்கள், பாதுகாப்பு தேடுகின்ற இடங்கள் எல்லாம் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதை ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற போது தனித்தனி வசனமாக ஓதுவார்கள். பின்னாலிருந்து தொழக்கூடியவர்களுக்கு அதை விளங்கக்கூடிய முறையில் அல்லாஹுடைய ரசூலுடைய கிராத், அந்த திலாவத் அமைந்திருக்கும் என்பதை நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிறுத்தி மிக தெளிவாக ஓதுவார்கள். அதை பின்னாலிருந்து செய்மடுப்பவர்கள் அதை விளங்க வேண்டும் என்பதற்காக, அதனுடைய பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிய முறையில் பிறர் விளங்க வேண்டும் என்பதற்காக இதை நடைமுறைப்படுத்துவார்கள். எனவே நாம் அவசரப்படாமல் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிறுத்தி நாம் ஓதுவது, ஒவ்வொரு வசனத்தையும் நாம் நிறுத்தி நிறுத்தி ஓதுவது. இன்று பிரச்சனை என்று சொன்னால், தொழுகையில் நான் என்ன சூராத்தை ஓதினேன் அவருக்கே தெரியாத நிலையில் இருக்குது தொழுகை. சிலருடைய தொழுகை எப்படி இருக்குது, தான் ஓதிய சூரா எதென்று அவருக்கே தெரியாது, அல்லது இமாம் ஓதிய சூரா எதுன்னு கேட்டால் தெரியாது. இந்த நிலையில் தான் பலருடைய தொழுகை இருக்கிறது. அப்போ இது எப்படி ஒரு நெருக்கத்தை உருவாக்கும்? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னாக்கள், வழிமுறைகள் தொழுகையிலே பேணப்பட்டால் நிச்சயமாக தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக மாறும். அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ராய்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னால், அதனுடைய சட்டதிட்டங்கள் மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த இன்னும் சில உன்னத உயர்ந்த ஒழுங்குகள் உயிரோட்டத்தை பேணுவதற்காக இருக்கிறது, அவற்றையும் நாம் பார்க்க வேண்டும், அவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு தொழுகையில் தான் கண் குளிர்ச்சியை வைத்திருக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், இந்த தொழுகை எங்கே, எமது தொழுகைகள் எங்கே இருக்கிறது? கண் குளிர்ச்சி என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையில் தான் இருந்தது என்று சொல்கிறாங்க என்று சொன்னால், அப்போ எந்த அளவு தொழுகையில் இன்பம் கண்டிருப்பார்கள். அப்போ இந்த தொழுகைகள் எங்கே, இப்போ நமது தொழுகைகள் எங்கே இருக்குது? தொழுகை என்பது ஒரு பெரும் சுமையாக மாறிவிட்டது, அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள்,
பிலாலை தொழுகைக்காக இகாமத்து சொல்வீராக. அரிஹ்னா பிஹா, இதன் மூலம் தான் நாம் நிம்மதி பெறுகிறோம். அந்த நிம்மதியை தொழுகையிலே கண்டார்கள் என்று சொன்னால் அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இன்பத்தை கொடுத்திருக்கும். அது எப்படி இன்பமாக இருக்க முடியாது? ஏன் என்றால், நாம் எந்த ரப்பை நேசிக்கிறோமோ அந்த ரப்பை சந்திக்கின்ற இடம்தான் தொழுகை. அப்போ அதை எப்படி ஒரு மூமினுக்கு இன்பம் இல்லாமல் இருக்கும்? இப்போ நினச்சி பாருங்க, எந்த ரப்பை நாம் நமது உயிரை விட மிக மேலாக நேசிக்கிறோமோ, எந்த ரப்பின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த ரப்புடைய கட்டளைகளுக்கு நாம் முழுமையாக அடிமணிந்து செயல்படுகின்றோமோ, அந்த ரப்பை நமக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தொழுகையில் தான் கிடைக்கிது என்று சொன்னால், அப்போ இதை எப்படி ஒரு மூமினுக்கு இன்பம் இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ நினச்சி பாருங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நபித்தோழர்களுக்கும் இந்த தொழுகை மிகப்பெரிய இன்பமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு மிகப்பெரிய இன்பமாக அந்த தொழுகை அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த உயிரோட்டத்தை, இன்பத்தை ஒரு அளவாவது நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இங்கே நாம் சொல்கின்ற இந்த விடயங்கள் தொழுகையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று குர்ஆனை தொழுகையிலே நாம் ஓதுகின்ற போது அதனுடைய முறைகளை பேணி அழகிய ஓசை நயத்தோடு ஓதுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆனை நீங்கள் உங்களுடைய அழகான ஓசை நயத்தின் மூலமாக ஓதுவதன் மூலம் இன்னும் அதை நீங்கள் அழகுபடுத்துங்கள், அதை நீங்கள் இன்னும் அழகுபடுத்துங்கள், அல்லாஹு அந்த ஓசைகளை இன்னும் குர்ஆனுக்கு அழகை அதிகரிக்க செய்கிறது என்பது அல்லாஹுடைய ரசூலுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் குர்ஆனுடைய அந்த சட்டதிட்டங்களை உரிய முறையிலே பேணி அழகான முறையிலே நாம் ஓதுவது என்பது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய ஒரு செயலாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தொழுகையிலே உள்ளச்சத்தை பேணுவதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதே போன்று இந்த தொழுகையில் ரப்புல் ஆலமீன் நான் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் எனக்கு பதிலளிக்கிறான் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தொழுகையில் எங்கோ இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவன் அரசின் மீதுள்ள ரப்புல் ஆலமீன் தொழுகையிலே நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், நமக்கு முன்னால் இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்பை நாம் தொழுகையிலே ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நாம் ஓதுகின்ற போது அதற்கு ரப்பின் புறத்திலிருந்து உடனடியாக அதற்கு பதில் வருகிறது அப்படி என்ற சிந்தனை. ஆனால் இன்று பிரச்சனை என்னது? நாங்கள் ஓதுகின்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் போது நமது சிந்தனைகள் எங்கோ இருக்கிறது, அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஓதும் போது இன்னும் எங்கோ இருக்கிறது, மாலிகி யௌமித்தீன் என்று ஓதும் போது இன்னும் எங்கோ இருக்கிறது. இப்படி இல்லாமல் கொஞ்சம் நினைத்து பாருங்க, நீங்கள் ஒருத்தருக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கிறீங்க, அப்போ பேசி கொண்டிருந்தா அவர் என்ன சொல்கிறார் என்பதை செய்தாழ்த்தி கேட்பீங்க. நீங்கள் சொல்கிறதா அவர் கேட்பார், அதே போன்று அவர் சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். அவர் பேசுகிறத நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, மாலிகுல் முல்க், அந்த ரப்புல் ஆலமீன், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், அந்த ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் அதிபதி, இறைச்சகன், நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நாம் ஓதுகின்ற போது, அல்லாஹு தஆலா அதற்கு உடனே ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று பதில் வருகிறது என்றா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்து வைத்திருக்கிறான். நாம் நினைக்கக்கூடாது நம்மை மாத்திரம்தான் அல்லாஹ் அவனை வணங்குவதற்கு படைத்து வைத்திருக்கிறான் என்று. நம்மை விட பல மடங்கு உயர்ந்த சிறந்த வானவர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹுவை ருகு செய்தவர்களாக, சுஜூத் செய்தவர்களாக அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொன்றும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லுன் கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றும் அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும், அல்லாஹுவை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதை விளங்கித்தான் வைத்திருக்கின்றன. நன்றாக புரிந்து கொள்ளும், கற்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லாஹ் சொன்ன குல்லுன், அனைத்தும், கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும், அல்லாஹுவை எப்படி துதி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. எவ்வளவு பிரமாண்டமான படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான், அந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுவை துதி செய்கின்றன. மனிதர்கள் மிக பலவீனமான ஒரு படைப்பு. இந்த மனிதன் ரப்பை தொழுகின்ற போது, ரப்பை அவன் நினைவு கூறுகின்ற போது
அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, நினைச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகின்ற போது ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹுக்கு எமது புகழ் தேவையா? நாங்கள் புகழாட்டின் அல்லாஹுக்கு புகழ் கிடைக்காதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள ஜின்கள் மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹுக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் அவனுடைய ஆட்சியில் எதுவும் குறையப்போவது கிடையாது என்பதுதான் ஹதீஸுல் குதுசியில் இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தஆலா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் எனக்கு அல்லாஹ் பதில் தருகிறான். ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறான். அப்போ இந்த உணர்வு வர வேண்டும் தொழுகையில். தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது நான் இதை ஓதினால் எனக்கு உடனே பதில் வரும். அந்த ஓதலில் எத்தனை பிழை இருக்கும், உச்சரிப்பில் எவ்வளோ பிழை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன செய்யும், உடனே பதில் வரும். ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அதே போன்று அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதுகின்ற போது, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் என்று ஓதும் போது, அஸ்னா அலை அப்தி, எனது அடியான் என்னை போற்று துதித்து விட்டான் என்று அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான். ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில். மாலிக் யௌமித்தீன், அந்த இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று ஓதுகின்ற போது, மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கீர்த்திக்குள்ளாக்கி விட்டான். அதே போன்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், நாம் உன்னையே வணங்குகிறோம், நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று ஓதும்போது, ஹாதா பைனி வ பைன அப்தி, இதான் எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பாகும். வலி அப்தி மா ஸஅல், எனது அடியான் எதை கேட்டானோ அது அவனுக்குரியதென்று உடனே பதில் வருகிறது. எந்த தாமதம் இல்லாமல் உடனே பதில் வருகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். நேரான அந்த வழியை, நேர் வழியை அவனிடம் பிரார்த்திக்கிறோம். நீ அருள் செய்தவர்கள் சென்ற அந்த வழி, உனது கோபத்துக்கு உட்பட்டவர்கள் வழிகேட்டிலே சென்றவர்களுடைய வழி அல்ல. இதை ஒரு அடியான் ஓதுகின்ற போது, ஹாதா லி அப்தி, இது எனது அடியானுக்குரியது. வலி அப்தி மா ஸஅல், எனது அடியான் எதை கேட்டானோ அது அவனுக்குரியதென்று பதில் வருகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரி, முஸ்லீமிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, 904வது செய்தியாக. எனவே நாம் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது இந்த உணர்வுகளை வரவழைத்து கொள்ள வேண்டும். என்ன, அல்லாஹ் எனக்கு உடனே பதில் தருகிறான், எவ்வளோ பெரிய சிறப்பு எனக்கு, அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிறப்பை எனக்கு தருகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இது வந்து தொழுகையில் உள்ளச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய, அதே போன்ற உயிரோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய அம்சங்களில் உள்ளவைகளாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், சுத்ரா தடுப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளுதல். இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியிலே, குன்னா பில் மதீனா, நாம் மதீனாவிலே இருந்தபோது, ஃபைதா அத்தனல் முஅத்தினுல் ஸலாத்தில் மக்ரிப், மகரிபுடைய தொழுகைக்காக அழைப்பு வருகிறது. முஅத்தின் அதான் சொல்கிறார், இப்தரு சவாரிய, சஹாபாக்கள் எதை நோக்கி, சுவர்களை நோக்கி, தூண்களை நோக்கி விரைவார்கள். ஏன், அதை அவர்கள் தடுப்பாக எடுத்துக்கொள்வதற்கு. அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள். மதீனாவுக்கு வெளியிலிருந்து வந்த ஒருவர் பார்த்தால் மகரிபுடைய தொழுகை நிறைவு ஆகிவிட்டதோ, நிறைவு பெற்று விட்டதோ என்கின்ற அளவுக்கு அனைவரும் என்ன செய்வாங்க, மகரிபுக்கு முன்னால் அந்த இரண்டு ரக்காத் தொழுவாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க மகரிப் முன்னால் சுன்னத் கிடையாது. அப்போ இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ தடுப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், தடுப்புடைய அளவு சம்பந்தமாக புகாரிலே 496வது செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சஹலிபுன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போது அவர்களுக்கும், அவர்கள் எதை தடுப்பாக ஆக்கிக் கொள்வார்களோ, அது சுவராக இருக்குமாக இருந்தால், அதற்கும் இடையிலே ஒரு ஆடு வந்து குறுக்கே செல்கின்ற அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். சுஜூத், அவங்க சுஜூத செய்கிற இடத்துக்கும் அந்த தடுப்புக்கும் இடையில் ஒரு ஆடு குறுக்க செல்கிற அளவுக்கு என்னது, ஒரு இடைவெளி இருக்கும் என்று அந்த நபித்தோழர் அறிவிக்கின்றார். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த தடுப்பு என்பது, நாங்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், நிறைய பேர் இதில் அலட்சியமாக இருக்கிறோம். இதில் இந்த தடுப்பு, ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொண்டு தொழுவதென்ற விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். இதை நபித்தோழர்களும் கடைபிடித்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறார்கள், அபுதாவுதில் இந்த செய்தி இடம்பெறுகிறது, இதா சொல்ல அஹதுக்கும், உங்களை யாராவது ஒருத்தர் தொழுதால் என்ன செய்யட்டும், அவர் ஒரு தடுப்பை நோக்கி நெருங்கட்டும், தடுப்பை நோக்கி என்ன செய்யட்டும், அவர் நெருங்கட்டும்.
ஏன் அப்படி செய்யணும் என்று சொன்னால், லா யக்தஉ ஷைத்தானு அலைஹி ஸலாத்துஹு, அவருடைய தொழுகையில் வந்து ஷைத்தான் வந்து ஊடுருவாமல் இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும். ஷைத்தான் வந்து என்னது, ஊடுருவாமல் துண்டித்து விடாமல் இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் உயிரோட்டத்தை உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இதுவும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு ரிவாயத்தை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அதிலே உங்களில் யாராவது ஒருவர் தொழுகின்ற போது என்ன செய்யக்கூடாது, அவருக்கு குறுக்கே நீங்கள் செல்லக்கூடாது, அவருக்கு அவர் தடுப்பொன்று வைத்திருக்கிறாரு, அதுக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, அப்படி செல்லக்கூடாது. அப்படி செல்லும் போது நீங்கள் தடுக்க வேண்டும். தொழுகையால் என்ன செய்ய வேண்டும், அவரை செல்ல விடாமல் தடுக்க வேண்டும். அதையும் மீறி அவர் செல்வார் என்று சொன்னால் அவரோடு சண்டை இடட்டும். ஃபைன் அபா ஃபல் யுகாத்தில் ஹூ, அவர் அதையும் மீறி போகிறதுக்கு முயற்சி செய்கிறாரா, அவரோடு சண்டை இடலாம். தொழுகையில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம், சண்டை இடட்டும். ஃபைன் மஹுல் கரீன், ஏன்னா அவரோடு யார் இருக்குது, அவரோடு ஷைத்தான் இருக்கிறான். இந்த வேலையை பார்க்குற ஆள் யாரு, அவரோடு ஷைத்தான் தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த சுன்னா, இந்த நடைமுறையை நாம் தொழுகையில் கடைபிடிக்க வேண்டும். அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தடுப்பதற்கு, நம்ம தொழுகையை காப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நாம் தொழுகையில் நமது பார்வை, அது சுஜூத் செய்கின்ற அந்த இடத்தை நோக்கியதாக நமது பார்வை தாழ்ந்ததாக பணிந்ததாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அப்படித்தான் தொழுகையிலே அமைந்திருந்தது. அப்படி இருக்கின்ற போது சிலர் கண்களை மூடிக்கொள்வார்கள். கண்களை மூடிக்கொள்வதல்ல, பார்வை என்ன செய்ய வேண்டும், கண்கள் திறந்திருக்க வேண்டும், பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். சிலருடைய உடலுடைய அந்த முறைகள் அவர் உள்ளச்சமாக இருப்பது போன்று தெரிந்தாலும் உள்ளம் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நிஃபாக் என்று சொல்லி சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அது நயவஞ்சகம் என்று சொல்கிறார்கள். எனவே உடல் உறுப்புகள் போன்று அவருடைய உள்ளமும் உள்ளச்சத்தை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் உறுப்பை விட பல மடங்கு உள்ளம் தான் அதில் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே தஷஹூதிலே இருக்கின்ற போது அவர்கள் விரலை நோக்குவார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போன்று நாம் இந்த தொழுகையிலே அத்தியாயங்களை, வசனங்களை ஓதுகின்ற போது, திக்ருகளை ஓதுகின்ற போது, துவாக்களை ஓதுகின்ற போது, பலதரப்பட்டவற்றை ஓதுவது, இதுவும் தொழுகையில் நாம் உள்ளச்சத்தை உயிரோட்டத்தை கடைபிடிப்பதற்கு நமக்கு மிக உதவியாக இருக்கும். உதாரணமாக நீ எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரே துவாவை, ஒரே திக்ரை ஓதாமல் நபி அவர்கள் பல துவாக்களை, பல திக்ருகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவற்றை நாம் மாறி மாறி ஓதுவது, அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவை நாம் செயல்படுத்தியதாகவும் அது அமையும். அது மாத்திரமல்லாமல் அது என்ன செய்யும், நம்ம ஒரே ஒன்றையே திருப்பி திருப்பி ஓதும் போது அது என்ன செய்யும், நமக்கு அந்த உள்ளச்சத்தை உயிரோட்டத்தை தராது. உரிய முறையில் மாறி மாறி ஓதுகின்ற போது நபி அவர்கள் பலதரப்பட்ட துவாக்களை ஓதினார்கள், கற்றுத்தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்வதை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகையில் அவர்கள் தக்பீர் சொல்வதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது சில நேரங்கள் என்ன செய்வாங்க, தக்பீரை வந்து கைகளை உயர்த்தும் போதே அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். கைகளை உயர்த்தும் போதே சொல்வார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம். வதாரத்தன், இன்னொரு தடவை பாத தக்பீர், தக்பீர் சொல்லியதற்கு பிறகு கைகளை உயர்த்துவார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வதாரத்தன் கபிலஹு, தக்பீர் சொல்வதற்கு முன்னால் கைகளை உயர்த்துவார்கள். அப்போ இதெல்லாம் என்னது, பலதரப்பட்ட விஷயங்கள். ரசூலுல்லாஹி என்ன, தக்பீர் வந்து இப்போ அல்லாஹ் அக்பர் என்று நாம் கைகளை உயர்த்துறோம். ரசூலுல்லாஹி சில சந்தர்ப்பங்களில் கைகளை இப்படி உயர்த்தி விட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதன் பிறகு கைகளை உயர்த்துவார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் தக்பீர் கைகளை உயர்த்தியவர்களாகவே அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களில் பதிவாகுது. இப்படி பலதரப்பட்ட முறைகள் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, தொழுகையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தோள்களுக்கு நேராக கைகளை உயர்த்துவார்கள், புஜங்கள். சில நேரங்களில் காதுகளுக்கு நேராக உயர்த்துவார்கள். அப்போ இதெல்லாம் பலதரப்பட்ட செயல்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அத்தியாயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பலதரப்பட்ட அத்தியாயங்களை ஓதியிருக்கிறார்கள். அதை அவற்றை நாம் தனித்தலைப்பாக எடுத்து பேசலாம். பலதரப்பட்ட அத்தியாயங்களை அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ருக்குவிலே நாம் சூரத்துல் முதலாம் நிலையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னர் ஓதிய துவாக்கள் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய துவாக்கள் அதில் இருக்கின்றன.
அதே போன்று ருக்குவிலே ஓதிய திக்ருகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சுபஹான ரப்பியல் அதீம், ஒருவர் ருக்கு செய்கின்றார், ருக்குவிலே அவர் தனது தலையை தாழ்த்தியவராக, முதுகையும் தலையையும் சீராக வைத்தவராக, தனது முழங்கால்களை கைகளால் பிடித்து கொண்டவராக சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொல்கிறார். சுபஹான ரப்பியல் அதீம், எனது மகத்தான அந்த ரப் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக இருக்கிறான். சிலர் என்னது சுபஹான ரப்பியல், சுபஹான ரப்பியல் இப்படி வேகமாக சொல்கிறார், அப்படி இல்லை, சுபஹான ரப்பியல் அதீம். அப்போ சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொல்கின்ற போது அதனுடைய பொருளும் நம்ம சிந்தனையில் வர வேண்டும். சுபஹான ரப்பியல் அதீம், மகத்துவமிக்க எனது ரப் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்று அவர் அதை மூன்று முறை சொல்வது. சில நேரங்கள் ரசூல் நாங்கள் என்ன செய்வாங்க, சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி என்று புகழையும் சேர்த்து சொன்ன சந்தர்ப்பங்கள். அதே போன்று சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர் ரூஹ் என்று சொல்லி அல்லாஹுவை போற்றி துதித்த மலாய்க்கா மார்களுடைய ஜிப்ரீலுடைய ரப் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்ற இந்த திக்ர். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமந்து வலக அஸ்லம்து ஹஷஅலக ஸம்ஈ வபஸரி வமுஹி வஅதுமி வஅஸபி என்று ஓதிய ருக்குவிலே ஓதினார்கள். யா அல்லாஹ், நான் உனக்காக ருக்கு செய்தேன், உன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன், உனக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டேன், எனது செவி, எனது பார்வை, அதே போன்று எனது சிந்தனை, எனது எலும்புகள், எனது உடலுடைய இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் உன்னை அஞ்சுகிறது, பயப்படுகிறது என்ற இந்த வார்த்தைகள். அதே போன்று சுபஹான அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக, தூய்மைப்படுத்தியவர்களாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஓதியிருக்கிறார்கள். எனவே இப்படியாக நீங்கள் ருக்குல் எடுத்தீங்கன்னு சொன்னால் சுபஹான ரப்பியல் அதீம் மாத்திரமல்ல, இதனால் அல்லாஹுடைய ரசூல் கற்றுத்தந்த திக்ருகள், பிரார்த்தனைகள். இப்போ நாம் இதை என்னது, ஒரு தொழுகையில் ஒன்று ஓதுறோம், இன்னொரு தொழுகையில் இன்னொன்று ஓதுறோம், இன்னொரு தொழுகையில் இன்னொன்று ஓதுறோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும், அந்த தொழுகையில் ஈடுபாட்டை அந்த உயிரோட்டத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிய அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்ததன் பிறகு ஓதக்கூடிய, ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு ஓதுகின்ற வார்த்தைகள் எடுத்தீங்கன்னா ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று வந்திருக்குது, ரப்பே உனக்கே எல்லா புகழும், ரப்பனா லக்கல் ஹம்த் என்று வந்திருக்கிறது, வாவ் இல்லாமல் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று வந்திருக்கிறது, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று வந்திருக்கிறது, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். ஒரு சின்ன ஒரு எழுத்து தான் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மாற்றம். ரசூல் என்ன செய்ய, ரப்பனா லக்கல் ஹம்த், அடுத்தது ரப்பனா வலக்கல் ஹம்த், வாவ் மாத்திரம், அடுத்ததில் அல்லாஹும்ம சேர்க்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே இவைகள் பதிவாக இருக்கின்றன. அப்போ இப்படியான இது மாற்றங்கள், இப்படி இந்த அளவு ஓதுறது. அதே போன்று மில் அஸ் சமாவாத்தி ஒமில் அல் அர்லி ஒமில்ல மா ஷேத் அமின் ஷே இம்பாத் என்று சொல்லி வானங்கள் பூமி நிறைய அவன் நாடி அளவுக்கு அல்லாஹுக்கு புகழை சொல்கின்ற அந்த வார்த்தைகள் ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீ என்பது பதிவாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும், தொழக்கூடிய நாம் எவ்வளோ காலம் தொழுது கொண்டிருக்கிறோம், இவைகளையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி இந்த திக்ர்களை மரணமிட்டுக் கொள்வோம் என்று சொன்னால் இது நமக்கு தொழுகையில் உள்ளச்சத்தையும் உயிரோட்டத்தையும் தரக்கூடியது. அதனுடைய பொருளை உணர்ந்து, பொருளை விளங்கி நாம் இப்படி தொழுகைகளை அமைத்துக் கொள்கின்ற போது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே ஓதிய திக்ர்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் சுபஹான ரப்பியல் அலா என்பது ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர் ரூஹ் பதிவாக இருக்கிறது. சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி பதிவாக இருக்கிறது. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்பது பதிவாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹும்ம கஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு
எல்லா விதமான பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், மறைமுகமாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த சிறந்த துவாவையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுஜூதிலே கேட்டார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படியாக நிறைய துவாக்கள், பிரார்த்தனைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தவைகள், பல துவாக்கள், பல திக்ருகள், நாம் இவற்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக, இவற்றை நாம் மரணமிட்டுக் கொள்வதன் மூலமாக நமக்கு தொழுகையில் உள்ளச்சத்தை, அந்த உயிரோட்டத்தை நமக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அதேபோன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, இந்த தொழுகையில் வந்து உள்ளச்சத்தை ஏற்படுத்துகின்ற இந்த அம்சங்கள், இந்த விடயங்களிலே நாம் அடுத்ததாக முன்னோர்களுடைய தொழுகையை பற்றி சிந்தித்தல், முன்னோர்களுடைய தொழுகையெல்லாம் எப்படி அமைந்திருந்தது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை எந்த அளவு உயிரோட்டமாக இருந்தது, சஹாபாக்களுடைய தொழுகைகள் எப்படி இருந்தன, தாபீன்களுடைய, இமாம்களுடைய தொழுகைகள் எப்படி அமைந்திருந்தன, இப்படியான விஷயங்களை நாம் படிப்பது, இதை படிப்பதன் மூலமாக என்ன செய்யலாம், அட என்னது தொழுகை எந்த அளவில் இருக்குது, இப்படியெல்லாம் தொழுது இருக்கிறாங்களே, தொழுகையில் இந்த உள்ளச்சத்தை உயிரோட்டத்தை இவர்கள் பேணி இருக்கிறார்களே, ரசூலுல்லாஹ் தொழுகையில் தானே கண்குளிர்ச்சி என்று சொன்னார்கள், தொழுகையில் தானே மன நிம்மதி என்று சொன்னார்கள், அந்த இன்பத்தை நாம் காண முடியாமல் இருக்கிறதே. சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய தொழுகை எந்த அளவு அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. எனவே இவற்றை நாம் படிக்க வேண்டும். இவைகளை படிப்பதன் மூலமும் நம்ம தொழுகைகளை என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம், உயிரோட்டம் உள்ளதாக அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, தொழுகையில் நாம் உள்ளச்சத்தை, இறையச்சத்தை பேணுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்புகளை படிக்க வேண்டும். தொழுகையில் நாம் உள்ளச்சத்தோடு, இறையச்சத்தோடு நாம் தொழுவதன் மூலமாக அறிஞர்கள் எந்த அளவுக்கு குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், அதாவது உள்ளச்சம் இல்லாத தொழுகை என்பது உயிரற்ற உடலை போன்ற என்று குறிப்பிடுவார்கள். என்ன சொல்கிறார்கள், உயிரற்ற ஒரு உடலை போன்றுதான் இந்த ஹுஷு, உள்ளச்சம் இல்லாத தொழுகை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே தொழுகையில் நிறைவான அந்த நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணத்தால் நடக்குது, சிலருக்கு தொழுகைக்கு வந்து 10%, 9%, 8%, 7%, 6%, 5%, 4%, 3%, 2%, பாதி, இப்படி நன்மைகள் குறைகின்றன. காரணமே அவர்கள் தொழுகையில் அந்த உரிய முறையில் அந்த உள்ளச்சத்தை, அதே போன்று ஏனைய வழிகாட்டல்களை பேணாத காரணத்தால். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உன்னதமான சிறந்த இந்த வணக்கத்தை நாம் எந்த அளவு இந்த வழிகாட்டல்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறதோ, அந்த வழிகாட்டல்களை நாம் பேணி நமது தொழுகைகளை ஆக்கிக் கொள்வது, அதேபோன்று உள்ளச்சத்துக்கு பாதிப்பை எதெல்லாம் ஏற்படுத்துமோ, நமது தொழுகையுடைய கவனத்தை எதெல்லாம் திருப்புமோ, அவைகளிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் உணவு வைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன தொழுகை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், அப்போ அவருடைய சிந்தனை அவருடைய உணவில் தான் இருக்கும், அதனால் உணவை முடித்துட்டு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவர் தனது வெளிவாசல் தேவைகளை அடக்கி கொண்டு தொழுகை, அவருக்கு தொழுகை இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், அவர் அந்த சிந்தனையில் தான் தொழுகைக்கு வந்தால் இருப்பார். அப்போ எனவே அதை அவர் முடித்து கொண்டு தொழுகைக்கு வரட்டும். அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது என்று சொன்னால், அப்போ தொழுகையுடைய உள்ளச்சத்தை எதெல்லாம் பாதிக்குதோ அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அவைகளிலிருந்து முழுமையாக விலகி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் உடைய அந்த கருத்தை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகையில் வந்து இந்த உள்ளச்சத்தை பேணுவர்கள் என்பவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களில் இந்த உள்ளச்சத்தை பேணக்கூடியவர்கள் என்பவர்களை ஒரு 5 வகையாக பார்க்கலாம் அப்படி சொல்கிறார்கள். 5 வகையாக, 5 படித்தரங்களிலே அவர்களை பிரித்து நோக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதை அவர்கள் தனது அல் வாபில் உஸ்ஸயிப் மினல் கலிமி தையிப் என்ற அந்த கிரந்தத்தில் இதை சொல்கிறார்கள். அதிலே முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், முதல் சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் தொழுகையை வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், எல்லா வகையிலும் பால்படுத்தியவர்கள், அதனுடைய அர்க்கான்கள், அதே போன்று தொழுகைக்காக உதவு செய்வது, தொழுகையினுடைய மற்ற எல்லா அம்சங்களிலும் என்ன செய்கிறார்கள், முழுமையாக அந்த தொழுகையை பால்படுத்தியவர்கள், அலட்சியப்படுத்தியவர்கள், தொழுகைக்கு வந்தால் இந்த எதுவுமே அவர்கள் பேண மாட்டார்கள். இது ஒரு சாரார். அடுத்த ஒரு சாராரை பொறுத்தவரையில் இரண்டாவது சாரார் சொல்கிறார்கள், அவர்கள் தொழுகையுடைய நேரத்தை பேணுவார்கள், அதனுடைய அர்க்கான்கள், அதனுடைய கடமைகள், ஃபர்துகள், வாஜிபுகள், இவைகளையெல்லாம்
அதிலே அவர்கள் பேணுவார்கள், வுதுவை பேணுவார்கள். ஆனால் அவர்கள் வந்து அவருடைய உள்ளம் தொழுகையில் இருக்காது. உள்ளம் எங்கே இருக்கும்? தொழுகைக்கு வெளியே தான் இருக்கும். சிந்தனை தொழுகையில் இருக்காது. இது ஒரு சாரார். அதே போன்று மூன்றாவது ஒரு சாராரை சொல்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், தொழுகையினுடைய இந்த அர்க்கான்களை எல்லாம் பேணக்கூடியவர்கள், வுதுவை நிறைவாக செய்யக்கூடியவர்கள், அதே போன்று இப்படியான சிந்தனைகள் வராமல் போராடக்கூடியவர்கள். அப்படியான சிந்தனைகள் வராமல் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்குள்ள. ஆரம்பத்தில் முதல் ரெண்டாவது சொன்னவர்கள் அப்படியான போராட்டம் அவர்கள்ட்ட கிடையாது. அவர்களோட அந்த சிந்தனையே இல்லை. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கும் தொழுகையில். ஆனால் மூன்றாவது சாரரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அப்படியான சிந்தனைகள் வரும். அவருடைய தொழுகையில் சிந்தனையை விட்டு தூரப்படுத்துகின்ற விடயங்கள் வரும் போதெல்லாம் ஒரு முஜாஹதா, ஒரு போராட்டத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுகையில் வந்து அப்படியான குறைவுகள் வந்து விடாமல், தொழுகையில் திருடுவன் தான் மோசமான திருடன் என்று சொல்கிறாங்க. தொழுகையில் எப்படி திருடுவதென்று சஹாபாக்கள் கேட்கும்போது, அதனுடைய ருக்கு சுஜூதுகளை உரிய முறையிலே செய்யாதவன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் யார் என்று சொன்னால் மூன்றாவது சாரார். இவர்கள் போராடி கொண்டே இருப்பாங்க, விடமாட்டாங்க. ஷைத்தானுங்கிறது முழுமையாக சரணடைவது கிடையாது, போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். இது மூன்றாவது ஒரு சாரார். நான்காவது சாராரை பொறுத்தவரையில் அவர்கள் யார் என்று சொன்னால், தொழுகையை அதனுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய ஃபரதுகள், வுதுவை நிறைவாக இவைகளையெல்லாம் நல்ல முறையில் என்ன செய்வார்கள், செய்து கொண்டு செய்வார்கள். அதே போன்று உள்ளச்சத்தையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு அந்த போராட்டத்தில் ஓரளவு வெற்றி கண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே போன்று ஐந்தாவது ஒரு சாரார் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் யாரென்றால் தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்கள் ரப்புக்கு முன்னால் நிற்பது போன்றே அந்த தொழுகையில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஷைத்தானுடைய எந்த ஒரு சூழ்ச்சியாலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்தளவு அவர்கள் உள்ளச்சத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். இவர்கள் யார்? அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். நீங்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா என்று சொல்லிவிட்டு, இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் காஷியீன், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது உள்ளச்சம் உள்ளவர்கள் காஷியன்களை தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பழுவான காரியம், ஒரு சுமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாருக்கு இது எளிதாகிவிடும் என்றால், ஹாஷியின் இவர்கள் அந்த உள்ளச்சத்துக்கு வந்து விட்டார்களோ அவர்களுக்கு அது எளிதாகிவிடும், அது மிகப்பெரிய இன்பமாக மாறிவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தொழுகையினுடைய இந்த உள்ளச்சங்களை உரிய முறையிலே பேணுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஷேக் சாலி அல் முனஜித் அவர்கள் அதாவது 33 காரணிகளை தொகுத்திருக்கிறார்கள் தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக. அது யாராவது உங்களுக்கு தமிழில் தேவை என்று சொன்னால் என்ன செய்யலாம், இமெயில் ஊடாக தொடர்பு கொண்டா கூட நமக்கு அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதாவது அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக ஒரு 33 காரணிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.